எல்லாம் அந்த இறைவனுடைய பெருங்கருணையினாலே 354வது வார வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் சிவாலய திருமேனிகள் யோக தட்சிணாம் சிவனுடைய வடிவங்கள்ல பெரும்பாலும் நம்ம தட்சிணாமூர்த்தின்னு சொன்ன உடனேயே நமக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வர்றது என்ன அப்படின்னா மூலாலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 5 தேவதைகள் கணபதி தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்க இதெல்லாம் கோஷ்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிறை வடிவிலே கர்ப்ப கிரகத்தை சூழ வைத்திருக்கக்கூடிய 5 தேவதைகளுள் ஒருவரை நாம் சிந்திக்கணும். தட்சிணாமூர்த்தி அங்கதான் இருக்கு. வேற தனி சன்னதியாலாம் ஒரு பெரு இப்போ சில கோயில்ல பாத்தீங்கன்னா விநாயகர் தனி சன்னதி இருக்கு, முருகனுக்கு தனி சன்னதி இருக்கு, லட்சுமிக்கு தனி சன்னதி இருக்காங்க, தட்சிணாமூர்த்திக்கு தனி சன்னதிகளா இருக்கு. அந்த மாதிரி நம்ம பார்க்காம நம்ம இந்த பிறைக்குள்ள மாத்திரம்தான் அந்த தட்சிணாமூர்த்தி சன்னதியை நம்ம பார்க்கணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா குறிப்பாக நடராஜா எந்த ஒரு சன்னதியில் காட்சி கொடுத்துருக்காரோ அது கூடயும் ஒரு ஒரு நுட்பம் இருக்கு. என்னென்னா சபை இப்போ வந்து வியாகிரவாதர் பதஞ்சலி அப்படிங்கிறவருக்கு வந்து சிதம்பரத்தில் காட்சி கொடுத்துருக்கார், திருப்பூர் விட்ட ஒரு இடத்துல கௌரி தாண்டவம் பார்வதிக்கு காட்சி கொடுத்துருக்காரு, கௌரிக்கு காட்சி சுவாமி ஆடி இருக்கார். அது மாதிரி ஸ்வேதகேது அப்படிங்கிறவனுக்காக திருவங்காட்டில் ஆடி இருக்கார். அந்த மாதிரிலாம் யாராவது ஒரு முனிவர் இருந்தால் அந்த இடங்களில் மாத்திரம் இந்த தட்சிணாமூர்த்தியை மாத்திரம், மற்ற கோஷ்டங்கள்லாம் இல்லை, இந்த தட்சிணாமூர்த்தியை மாத்திரம் வெளியில் இழுத்து தனியாக சன்னதியாக்கி காட்டிப்பார். இப்ப கோஷ்டம்னா பிறை அதுக்குள்ள தட்சிணாமூர்த்தி இருக்கும், இருந்தாலும் அதுக்கு ஒரு ஒரு தனி மிகைப்படுத்தி ஒரு சன்னதி மாதிரி அந்த காலத்துல சாதாரணமா எந்த வேலையும் செய்ய மாட்டார். ஒரு ஒரு விதமான ஒருங்கிணைப்பு இருக்கும் அதுல. ஒரே மாதிரி ஒரு நிறுவனம்னு சொன்னா ஒரு சட்டம் இருக்குமோ இல்லையோ அத மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த சட்டம் இருக்கும் ஆகமத்துக்கிட்ட. ஒரே மாதிரிதான் இருக்கும் தட்சிணாமூர்த்தி, எந்த ஊர்லயும் வடக்க பக்கம் இருக்காது, எட்ட பக்கம் தான் இருக்கும். அது அது ஒரு ரூல், ஒரு லா, அது அதை அதை பின்பற்றுவார்கள், அதை பின்பற்றி அதே மாதிரியே அதை வச்சுட்டு போவார். இன்னைக்கு இது வந்து சாத்தியம், இன்னைக்கு ஒரு நிமிஷத்துல அமெரிக்காவில் பேசலாம், நம்ம அங்க இருக்கிற கருத்தை 10 நிமிஷத்துல இதுல எடுத்துடலாம், பதிவு பண்ணலாம், 4 பேருக்கு பகிரலாம், கம்யூனிகேஷன். அந்த காலத்துல அப்படி கிடையாது, 6 தாண்டினாலே பாவம்னு நினைச்சேன், அதை தாண்டினா சாமி பிடிச்சிக்கும்பா. ஒரு இனம் மாத்திரம்தான் இந்த தூது, இந்த வியாபாரம், இது சம்பந்தமானவர்கள் யாத்திரைக்கு போகிற சன்னியாசி இவாதான் வெகு தூரத்துக்கு பயணம் பண்ணினவாளாக இருப்பான். அப்படி இருக்கும்போதே இந்த ஒருங்கிணைந்த இந்த சன்னதி எல்லாமே தெற்க பார்க்க தட்சிணாமூர்த்தியை வச்சுருக்கான்னா கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. ஏதோ ஒரு தெய்வீக அருண் சக்தி அவனை ஆட்கொண்டு இருக்கிறது, அதன் வழியிலேயே அவன் ஆலயத்தை நிறுவி இருக்கிறான். நாம் நிறுவுவது போல் வெறும் கட்டடக்கலை நுட்பங்களை மட்டுமே வைத்து கொண்டு அதன் வல்லுநர்களை வைத்து கொண்டு மாத்திரம் நிறுவவில்லைங்கிறது தான் நான் சொல்றேன். எல்லாரும் முக்கியம், ஒரு ஆலயத்துக்கு கட்டடக்கலை வல்லுநரும் முக்கியம், குருக்களும் முக்கியம், ராஜாவும் முக்கியம், சாஸ்திரமும் முக்கியம், சிற்பி முக்கியம், இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதுல இந்த யோக தட்சிணாமூர்த்திங்கிறது என்ன அப்படின்னா தெற்கு நோக்கி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். நம்ம மனசுக்குள்ள தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொன்னா என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா கால் மேல கால் போட்டு ஒரு மலை மேல ஒருத்தர் உட்காந்துருப்பார், ஒரு 4 பேர் அவரை சுத்தி உட்காந்துருப்பார். அத மாதிரிதான் தட்சிணாமூர்த்தியை பார்க்கிறோம். சரி, தெற்கு நோக்கி இருப்பார் அதையும். யோகம் அப்படிங்கிறது என்ன, அதை மாத்திரம் என்ன விஷயம், அப்ப தட்சிணாமூர்த்தியுடைய வகைகள் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு நுட்பம் பாருங்க. இப்ப வந்து பல்கலைக்கழக நோக்கத்துல சொல்றேன், உங்களுக்கு புரிய வைக்கிறதுங்க, வேற எந்த நோக்கத்துலையும் இல்லை.
யூனிவர்சிட்டியில் போய் வாத்தியார் அப்படின்னு கேட்டால் உங்கள் அடுத்த கேள்வி என்ன தெரியுமா, எந்த சப்ஜெக்ட் எந்த பிரிவில் இருந்தீங்க நீங்கள், தமிழா வளர்ந்தீங்க கணக்கா பிஎஸ்சியா எம்எஸ்சியா ஏதோ ஒன்று யூஜியா பிஜியா ஏதோ ஒன்று கேட்டேன், அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் அப்பாடா ஒரே வார்த்தை ஆங்கிலம் மிக அழகாக முடிச்சுட்டார், நான் துறையை போட்டு ரொம்ப அவஸ்தப்படுத்துகிறேன், அதனால் சிம்பிளாக டிபார்ட்மெண்ட் என்னன்னு கேட்போம். அந்த மாதிரி ஒரே தட்சிணாமூர்த்தி, இப்போ யோக தட்சிணாமூர்த்தின்னு சொல்கிறா, அப்போ அது என்ன ஆறுது அப்படின்னா, தட்சிணாமூர்த்தி எல்லாமே உபதேச மூர்த்தின்னு ஆயிடுது, ஏதோ ஒரு விஷயத்த உபதேசம் பண்ணுறவா அப்படின்னு ஆயிடுது, உபதேசம் பண்ணுற சாமி கேட்டுக்கிற சாமி குரு சிஷிய அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாயிடுது. இப்போ சப்ஜெக்ட் தான் முக்கியம், தட்சிணாமூர்த்தியிலேயே ஏகப்பட்ட தட்சிணாமூர்த்தி வகைகள் இருக்கு, அதில் 64 வகைகளில் ஒரு 4-5 பிரசித்தமாக சொல்கிறாங்க, அதில் யோக தட்சிணாமூர்த்தி அப்போ சப்ஜெக்டை முன்னாடி வைக்கிறான். இந்த தட்சிணாமூர்த்தி இவர் வந்து என்ன வாத்தியார், தமிழ் வாத்தியார், இவர் வந்து கணக்கு வாத்தியார், இவர் வந்து அறிவியல் வாத்தியார்னு சொல்கிறாங்க. தட்சிணாமூர்த்திங்கிறது வாத்தியார் சாமியாக இருந்தால் கூட என்ன சப்ஜெக்டுக்கு அவர் வாத்தியார்னு எப்படி சொல்லுவார், அதை சிற்பி எப்படி சொல்லுவார், அது நமக்கு எப்படி புரியும், எல்லா பாடத்துக்கும் ஒரே மாணவர்கள் தான் இருக்கான், அதை நல்லா கவனித்து பார்க்கணும். எங்கே பார்த்தாலுமே சனகாதி மாத்திரம் தான் இருப்பான், சோமங்கலம்ங்கிற ஒரு இடத்துல 5 ரிஷிகள் இருக்கா, அங்கே ஆகமத்தை உபதேசம் பண்ணுறாங்க. சோமங்கலம்னு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு, குண்டத்தூர் பக்கத்தில், அந்த ஊரில் தட்சிணாமூர்த்திக்கு பக்கத்தில் 4 பேர் இருக்கும், 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேர் எதை உபதேசித்தார்கள்னா, 5 ரிஷிகள் சேர்ந்து ஆகமத்தை வாங்கினார்கள் சிவபெருமானிடத்திலிருந்து தீட்சித்ததுனால, அதனால் அங்கே ஆகமத்தை உபதேசம் பண்ணுறான், சிஷியனை வச்சு கண்டுபிடிச்சிடும் இவர் இதான் பாடம் சொல்கிறாரு. ஒரு மனுஷனுக்கு டாக்டராக இருந்தால் ஒரு தெட்டோஸ்கோப்பை மாட்டி விடலாம், இப்போ இன்ஜினியராக இருந்தால் அவளுக்கு ஒரு அடையாளம் சொல்லணும், சிற்பி வந்து அடையாளம்னு சொல்லணும், பார்க்கும்போதே ஒரு அடையாளம், சாதாரண மனுஷனை பார்த்தா எல்லோரும் ஒரே மாதிரி யூனிஃபார்மிட்டியாக ஒரு உடை அணிஞ்சின்றிருப்பா, வெளியில் பார்த்தா அவளுடைய அறிவு இதுதான் என்பதை எப்படி காட்டுது, அப்போ சிற்பி எப்படி உணர்த்தி இருக்கிறது, சிற்பம் எப்படி உணர்த்துகிறது அப்படின்னு சொன்னால், யுஜுரு யோகே, யோகம்ங்கிறது இணைவுன்னு, யோகம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம், இணைவு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் உடனே பதஞ்சலி கேட்கக்கூடாது, பதஞ்சலி யோகம் இருக்குது, சைவ யோகம் இருக்குது, ஆகமத்தில் யோகம் இருக்குது, ஆகமம் இருக்கே 28 ஆகமம், 224 உபாகமம், 18 பத்ததி, இந்த ஆகமங்களும் உபாகமங்களும் ஒவ்வொரு உபாகமும் ஒவ்வொரு ஆகமமும் சரியாக 4 பிரிவுகளாக பிரித்து சொல்லியிருப்பார்கள். சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படிங்கிறத தனியாக சொல்லியிருப்பாங்க. அப்போ 1000 ஸ்லோகம் ஒரு ஆகமத்தில் இருக்குன்னா 250 ஸ்லோகம் யோகத்தை பற்றி இருக்கும். இந்த யோகக்கலை தமிழகத்திலே மிக பெரிதும் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு கலை, யோகத்தினுடைய வளர்ச்சி தான் தியானம், புத்தருடைய மிகப்பெரிய விஷயம்னு சொல்லக்கூடியது. உடனே புத்த மதத்துக்கு போகிறேன்னு யாரும் நினச்சிக்காது, தியானம் யோகம் வந்து அட்டாங்க யோகம், அதில் தியானமும் உண்டு, அதில் ஒரு பெரிய விஷயம். நம்ம யோகம்னு சொன்ன உடனே நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, உலகியில் நினச்சிக்கும் போது கையை காலம் தூக்கி நம்ம ஒரு நிலையில் யாக்கையை நிறுத்துறதுக்கு பேர் யோகம்னு சொல்லுவாங்க, ஹட யோகம்னு சொல்லுவாங்க, காலை தூக்கி மேலே சர்வாங்காசனம் சவாசனம் அப்படின்லாம் போட்டு பண்ணுறதுக்கு பேர் ஹட யோகம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு யோகம் சொல்கிறா, இந்த ஆகமங்களில் 290 ஸ்லோகம் இருக்குது, இந்த ஆகமம் எந்த யோகத்தை பற்றி பேசுகிறது, அது சைவ யோகம். 6 தரிசனத்தில் ஒன்று யோகம், 6 தரிசனம், ஆன்மாவை பற்றி விரிவாக பேசக்கூடியது 6 தரிசனம், ஆன்மாவை பற்றி பேசக்கூடிய, அதனால தரிசனம்னு பேர். எது காண முடியாதோ, எதை சிந்திக்க முடியாதோ, எதை பற்றி யாரும் அறியாத ரகசியமாக இருக்கிறதோ, அந்த ரகசியத்தை காட்டுவது தரிசனம். அதில் 6, அதில் ஒன்று தான் பதஞ்சலி சொல்லக்கூடிய யோகம். அவர் யோக சித்த விருத்தி நிரோதகாங்கிறார், மனதில் இருக்கக்கூடிய என்ன அலைகளை ஒடுக்குவது, நிரோதம்னா ஒடுக்கிறது இல்லை தடுக்கிறது, அப்படி தடுப்பதை யோகம் என்கிறார். ஆனால் பாணினி மற்ற அந்த தாது பாடம்னு தனியாக இருக்கு, வினைச்சொல்களுக்கெல்லாம் பொருள் சொல்லக்கூடிய தாது பாடம் என்ன சொல்லுதுன்னா, யுஜுரு யோகம், இணைவது யோகம்னு சொல்லியிருக்கு. சரி, சிற்பம் என்ன சொல்லுது யோகம்னா, இப்போ ஆகமத்தில் ஒரு யோகம்னு இருக்கு, இப்போ இதெல்லாம் ஒரு அபியாசமாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், அப்படி சொல்கிற போது அதில் யோகக்கலையை உபதேசிக்கக்கூடியவர் எந்த யோகமாக இருந்தாலும் சரி, அது யோகத்தின் பிரிவுன்னு நம்ம வச்சுக்கலாம்.
அப்படிதானே யோகத்தின் பிரிவு. உடம்பை பற்றி வச்சாலும் சரிதான், யோக சித்தவருத்த நிரோதின்னு சொன்னாலும் சரிதான், இல்லை வந்து அடுத்த நிலையில் யோகம் அவன் ராஜயோகம் அவனுக்கு என்ன சுக்கர யோகம்பா, அப்படிதானே அதெல்லாம் இருக்கும் இல்லையோ. சனி தசை நமக்கு எப்போதுமே வரா மாதிரியே இருக்கும், சுக்கர யோகம் எப்போ அடிச்சதுன்னே தெரியாத மாதிரி இருக்கும், அப்படிதானே. அப்போது அந்த யோகம் நமக்கு எப்போ அடிக்கணும்னு தெரியல. உலகியலில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்னப்பா ராஜயோகம் அப்படின்னா, ஒரு வளமான ஒரு செழிப்பான ஒரு பாதுகாப்பான சூழலை எளிமையாக அடைந்து விட்டு வளமாக இருக்கக்கூடிய பகுதியை பார்த்தா என்ன சொல்லுவான், அவன் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவான். அதை தவிர வந்து பகவான் கீதையில் சொன்னால் சாங்கிய யோகம் ஒரு 18 யோகம் இருக்கும், இந்த அப்படியே பிரிச்சுட்டே போகிறது யோகம். அப்போ அந்த மாதிரி பல வகையான யோகங்கள் இருக்கிறது. அந்த யோகத்திலே சைவம் சார்ந்த ஒரு யோகத்தை விளக்கி கூறுவதாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு யோக தட்சிணாமூர்த்தின்னு பேர். சரிதானே? இப்போ இப்போ அந்த யோகம்ங்கிறது பல வகையான யோகம் இருக்கு, அதில் சைவம் சார்ந்த யோகத்துக்கு சைவ யோகம் நித்தியமா சைவ யோகி அப்படின்னே சொல்றா. சைவ யோகம்னு ஒரு யோகம் இருக்கு, சைவர்கள் கடைபிடிக்கக்கூடிய யோகத்தின் பண்பு வேறு, பாதஞ்சலம் சொல்லக்கூடிய யோகத்தின் பண்பு வேறு, அடயோகம் வேறு, குண்டலினி யோகம் வேறு. இப்போ நாம் சொல்ல போகிறது என்னென்னா, ஆகமங்களினாலே பரிந்துரைக்கப்படுகிற யோகக்கலை, அந்த யோகக்கலையை உபதேசிக்கிறவர் சிவபெருமான். அதை கேட்டுருக்கிறவா 5 பேர். இந்த ஆகமம் வந்து இந்த 5 பேர் வழியாக வந்தது. கௌதம ரிஷி, பரத்வாஜர், காசியவர், அகஸ்தியர், அந்த மாதிரி 5 ரிஷி இருக்கான். அவ வழியில் வந்த யோகம் இது. அதனால் இந்த சைவ யோகம், இந்த சைவ யோகத்தை சுவாமி எப்படி உபதேசிக்கிறார் அப்படின்னா 3 விதமாக காமிச்சிருப்பார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதத்தை எழுதி படிக்கிற வழக்கம் இல்லை, எழுதா கிளவி. தமிழில் வேதத்துக்கு எழுதா கிளவி எழுத சொல்லியதும் இல்லை. இப்போ நம்ம இசையை முயற்சி பண்ணி பார்ப்போமே, ச ச ச சான்னா வெறும் ச ச தான் இருக்கும், வேற ஒன்றும் அதை புரிஞ்சுக்க முடியாது நம்மளால. அதனால் சில இதெல்லாம் என்ன பண்ணணும், கேட்டு தான் வரணும், கேடில் விழிச்சிருக்கோம். அப்புறம் அந்த ஸ்ருதி விஷய குணாகான்னு சொல்லுவான் காளிதாசன், செவிக்கு புலப்படுகிற செல்வம் கேட்டறிவது ஸ்ருதி காது. அப்போ இந்த கேட்குற மாதிரி இல்லாமல் இந்த தட்சிணாமூர்த்திகிட்ட மிக சிறப்பு, சைவம் சொல்லுகிற தட்சிணாமூர்த்தியுடைய சிறப்பு என்னென்னா எழுத்து. ஏன்னா அவர் கையில் ஓலைச்சுவடி வச்சிருக்கோம். இந்த ஓலைச்சுவடி என்பது எழுத்து, ஆகமத்தை உபதேசிக்கிறார், வேதத்தை எழுதுகிற பண், வேதத்தை உபதேசம் பண்ணுற தட்சிணாமூர்த்தி தனியாக இருக்கார். அது வேற தட்சிணாமூர்த்தி. நான் வேறுபடுத்தி சொல்கிறேன், சப்ஜெக்டை சொல்கிறேன், வேற எந்த நோக்கத்துலையும் இதை சொல்லலை, தயவு பண்ணி எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கள. வேதம் ஆகமோ இதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப பயந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது, ஏன்னா தவறாக புரிந்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அதனால் இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறோம்னா, குறிப்பாக நம்ம ஆகமத்தை தான் தட்சிணாமூர்த்தி உபதேசம் பண்ணுறார் அப்படின்னா, அவருடைய கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் ஓலைச்சுவடி இருக்கும். இந்த ஆகமும் எழுதப்பட்ட நூல், எழுத்து அச்சரம் முக்கியம், வேதத்துக்கு அது கிடையாது, சப்தம் முக்கியம், புரியுதா? அப்போ அவர் ஆகமத்தை சொல்லி கொடுக்குறார், அவர் கையில் வச்சிருக்கிற நூல் ஆகமம். சரி, அந்த ஆகமத்தில் இருக்கிற யோகபாதம், கிரியாபாதம், சரியாபாதம்லாம் இருக்கேன், அதில் எதை சொல்கிறாருன்னா யோகபாதத்தை உபதேசம் பண்ணுறாருன்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? யோகபாதத்தை உபதேசம் பண்ணுறது தட்சிணாமூர்த்தி. சாதாரணமாக சரியாபாதத்தையோ கிரியாபாதத்தையோ ஞானபாதத்தையோ உபதேசம் பண்ணுற மூர்த்தி நேராக உட்கார்ந்துருப்பார், கால் மேலே கால் போட்டுருக்கும், நேர் வடிவமாக இருக்கும். ஆனால் இந்த யோகபாதத்தை உபதேசம் பண்ணக்கூடிய மூர்த்தி இருக்காரோ இல்லையோ, அவர் கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்துருக்க மாட்டார், தெற்கு நேரடியாக பார்க்க மாட்டார், அவர் கிழக்க உட்கார்ந்து தெற்க பார்க்குற மாதிரி காலை ஒரு கழிச்சு போடுவாங்க, ஒரு பக்க நோக்கில் சிவபெருமான போட்டிருப்பாங்க. நேரடியாக அவங்கள ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கும் லெஃப்ட் சைடு வியூ அண்ட் ரைட் சைட் வியூ, பேக் வியூ, டாப் வியூ அப்படிலாம் புரோக்கர்னு சொல்லுவோம் நம்ம இதில், இன்ஜினியரிங்கில் யூஸ் பண்ணும்போது ஒரு இடத்த உடச்சி உள்ளே இருக்கிற ஒரு பாகத்தை காமிப்பான், புரோக்கன் வியூனு பேர், கட் பண்ணி கட் பண்ணி காமிப்பான். அந்த மாதிரி இந்த யோக தட்சிணாமூர்த்தி எப்பொழுதுமே பக்க நோக்குடையவராக இருப்பார். அதெல்லாம் சரி, எனக்கு ரொம்ப புரியல, நீங்கள் ரொம்ப குழப்பம் அப்படின்னா, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம எங்கே போகணும்னா திருவங்காடி போயிடும். அங்கே போனால் இந்த மேதா தட்சிணாமூர்த்தின்னு பேர் சொல்லுவாங்க,
அவர் எதை உபதேசம் பண்றார் அப்படின்னா, அந்த தட்சிணாமூர்த்தியை நீங்க பாத்தீங்கன்னா கையை வந்து குறுக்கால இப்படி வச்சிருப்பார், நடராஜா மாதிரி குறுக்கால போயிருக்கும் கை. மற்ற தட்சிணாமூர்த்திலாம் ஒரு கையில வந்து உடுக்க வச்சிருக்கோம், அது சப்தம் ஒளியை குறிக்கிறது, வேத குறியீடு அர்த்தம் ஆகமம், ஒரு கையில ஓலைச்சு விடி அத பொருள் பொருளை பொருள் குறியீடு, விளக்கு சாஸ்திரங்களை விளக்கி சொல்லுகிற பண்பு, விளக்குவதனாலே விளக்கு. அதனால தீவிட்டி பிடிச்சிருப்பார், தீவிட்டி தடியன்னு அவனுக்கு பேரு, தமிழ்ல தட்சிணாமூர்த்திக்கு பேர் தீவிட்டி தடியன்னு பேர். தடியன்னா பிரம்மச்சாரி, தடியன்னா உடலை உடல் உணர்வு அற்ற தடி போல் கருதுபவன், உடல் உணர்வு அற்றவன், நல்லா புரிஞ்சுக்கணும், ஆன்ம உணர்வு பெற்றவன், அதனால தடியன்னு பேர். அது நம்ம அளவுலாம் சாதாரணமா சொல்லுவான் தீவிட்டி தடியன்னு, தண்டம்பா, புரியுதா உங்களுக்கு? அந்த தண்டத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு, காஷாய தண்ட மாத்திரேன, எந்த இடத்துல காவியை பார்க்குறியோ எந்த கையில் தண்டத்தை பார்க்குறியோ கண்ண முடின்னு விழுந்துரு, அதுக்கப்புறம் காலில் விழுந்துரு, அப்புறம் பார்த்துக்கலாம் மற்றதெல்லாம் தானே. ஆலயம் தானம் அப்படின்னு சொல்லி அரண் என தொழுமேன்னு சொல்லும்போது வேடம் மால் அற வேடம், மயக்கமர சிவபெருமானை உணர்த்துகிற வேடம், அந்த வேடத்தை பார்த்தாலே ஊந்துருட்டான், யார் வேணா வேஷம் போட்டுட்டான், எனக்கு அவன் மெய்தானே மெய்ப்பொருள் நாயனார்னு பேரு, அவன் ஆகமத்தை சொல்றேன்னு கத்தியால் குத்திருப்பிட்டான். ஆனா அவன் என்ன சொன்னான், அவன் வீவதி இட்டு வந்துட்டான்டா, அதான் வேஷம், அவனுக்கு சிறப்பு இல்லடா, அவன் வீவதிக்கு சிறப்பு, அவன் கொல்ல வந்தான் என்ன சாமி தானே கொல்ல வரணும், ஆகமத்தை சொல்ல போறேன்னு தானடா சொல்லிவிட்டான். அதனால அப்படிப்பட்ட ஒரு உயர் பண்பு அந்த வேடத்திற்கு உண்டு. அதனால அவன் தண்டத்தை பத்தி சொல்லான், தடியன்னு சொல்றான். அதனால நீ உடனே தடியன்னா உடனே தவறான ஒரு விஷயத்துக்கு ஒரு பொருள் சிறுமைப்படுது. சில இடத்துல உயர் பொருள் தாழ்வு பொருளாகும், தாழ்வு பொருள் உயர்வு பொருளாகும், அந்த மாதிரிலாம் நிறைய வார்த்தைகள் தமிழில் உண்டு. லிங்குவிஸ்டிக் ஸ்டடிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை பற்றின படிப்பெல்லாம் தனியாக, நம்ம அந்த விஷயத்துக்கு போகல. இப்போ என்னன்னா, இந்த யோகத்தை சொல்லி கொடுக்குறவர்னா இந்த பக்கவாட்டு தோற்றத்தில் அமர்ந்திருப்பார். அந்த தட்சிணாமூர்த்தி நீங்கள் பார்க்கலாம், கையால் அப்படி குறுக்க உட்கார்ந்துருப்பார், இப்படி கால் மேல கால் போட்டு இப்படி திரும்பி நான் மாறிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பான்னா, இந்த ஐயப்பனுக்கு ஒரு பட்டை மாதிரி போட்டு கட்டி அதுக்குள்ள உட்கார்ந்துருப்பாரு. எனக்கு ரொம்ப காலமா அது என்னமோ கட்டியிருக்கான்னு மாத்திரம் தெரியும், அது என்ன கட்டியிருக்கான்னு மாத்திரம் தெரியல, எல்லா படத்துலையும் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு நினைச்சு கூட. அதுக்கு பேர் யோக பட்டை, யோக பட்டை யுதா பிரம்ம சூத்திரன் ஆபிஸ்தலோபரி அப்படின்னா, குருவனுடைய நிரந்தர லட்சணத்தில் ஒரு குருன்னு சிற்பத்தில் போட்டால் இந்த யோகப்பட்டையை போடணும். சாஸ்தாக்கிட்ட இருக்கும் காலோட கால் அப்படி கலக்கியிருப்பார். நம்ம ஐயனார் கோயிலில் பார்த்தோம்னா அவர் இடுப்புக்கும் அவருடைய கால் முழங்காலுக்கும் ஒரு பட்டை கொடுத்துருப்போம், நல்லா கூர்ந்து கவனிக்கணும் நம்ம அந்த சிற்பத்தை. அப்படி பார்த்தீங்கன்னா அவர் குரு, சாஸ்தா குரு, குரு வழிபாடே சாஸ்தாவினுடைய சமயம், அப்படி புரிஞ்சுக்கணும். சாமி பற்றியே கவலைப்படுறது இல்லை, சாமி தான் குரு தான் சாமி அப்படின்னு ஒரு சமயம் இருக்கு. அதனால ஓங்கார வேத்திரம் கையில் வச்சிருப்பார், அவர் வச்சிருக்கிற வேத்திரம் குதிரை ஓடுறது இல்லை, புரிஞ்சுக்கணுமோ இல்லையா, உடனே சாட்டை என்ன குதிரை அப்புறம் குதிரை வாங்குவோம் அப்படின்னு. அவர் சொல்லக்கூடிய குதிரைங்கிறது செல்லக்கூடிய குதிரை இல்லை, குதிரைன்னா மூச்சு வாசி வாசி வாசியோகம். அந்த வாசியோகத்தினால தன் மனதை முழுவதுமாக அடக்கி பூரணத்தையும் புஷ்கலத்தையும் தானாக பெற்றவர். பூரணம் வெளியில் உள்ள பொருள் உள்ளே நிறையும், புஷ்கலம் உள்ளிருக்கின்ற பொருள் வெளிப்படும், உள்ளிருக்கின்ற ஆன்மா வெளிப்படுவது, வெளியில் இருக்கின்ற சிவம் உள்ளே செல்லும். அவ்வளோ அற்புதம் பாருங்க, பூரணா புஷ்கலம் வெள்ளகிற சிவம், சிவம்னா என்னன்னு பாகுபடாத பொருள், என்னது சிவம்னா என்ன, எந்த இடத்துலையும் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, எல்லா இடத்துலையும் இருக்கு. அந்த பாகுபடாத பொருளுக்குள்ள அறியாமையினால் இந்த சுவர் எழுப்பப்பட்டிருக்கு. நாமெல்லாம் வந்து பூமி வந்து பிரமாதமாக அது வந்து தனியாலாம் பிரிக்கப்படலை, நாம தான் ஒரு காம்பவுண்ட் சுவர், அந்த பக்கத்தில் ஒரு பேர், இடையில ஒரு சுவர் நாலு பக்கமும் எடுத்துட்டு நடுப்புற ஒரு பீங்கா வச்சா அது பேர் லெட்டின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி பெருசாக ஒரு நாலு சேரை போட்டு வச்சா ஹால்னு சொல்கிறோம், வாசலில் வண்டியை நிப்பாட்டி வச்சா கார் செட்டுங்க. ஆனால் பூமி பிரியலை,
நாம தான் என்ன பண்றோம், அதை பிரித்து பண்ணுவோம். அதனால பிரிப்பு இல்லாத பொருள், ஒரே பொருள், எங்கு பார்த்தாலும் உள்ள பொருள், வெளியிலே இருக்கக்கூடிய பொருள். நாம இந்த லோகத்துல மீனுக்குள்ள தண்ணி தண்ணிக்குள்ள மீன் இருக்க மாதிரி அப்படியே இருக்கும். இந்த லோகம் நம்மளை சுத்தி இருக்கு, தண்ணியில தான் உற்பத்தி ஆச்சு, தண்ணியில தான் வளர்ந்துச்சு, தண்ணியில தான் அது என்னாகும் சேர்ந்துடும். அதை மாதிரி வெளியிலே இருக்கக்கூடிய சிவத்தை உள்ளே நிறைப்பது பூரணம், அதனால பூரணான்னு பேர். புரிய, அப்படி நிறைப்பதனால் என்ன ஆகும்னா, உள்ள இருக்கக்கூடிய குறைபாடு நிவர்ந்து புஷ்கலம் ஞானம். ரொம்ப அழகாக சொல்லியிருப்பான். இப்ப என்ன சொல்றேன், எதுக்கு சொல்ல வந்தேன், தட்சிணாமூர்த்தி தானே சொன்னேன், அதுக்குள்ளே எதுக்கு சாஸ்தாவுக்கு போனேன், யோகப்பட்டைக்கு போனேன். அந்த யோகப்பட்டை சாஸ்தாவுக்கு இருக்கும், அதுக்கு ஏன்னா அவர் குரு. சரி, அவர் சொல்லிக் கொடுக்குற வித்தைக்கு என்ன பேர்ல, வைதிக வித்தை, வைதிக வித்தை, லௌகிக வித்தை, ஆகமம், சித்தாந்தம், தனித்தனியாக இருக்கும் ஒவ்வொரு அந்த யோக தட்சிணாமூர்த்தியில். வீணா தட்சிணாமூர்த்தின்னு ஒரு தட்சிணாமூர்த்தி இருக்கு, கையில் வீணை வச்சுருக்கோம், அது அடையோகம் உபதேசம் பண்ணுறது. அந்த வீணை சரீரத்தினுடைய அமைப்பு, இந்த சரீரத்தை முறையாக மீட்டி இது உள்ளே இருக்கக்கூடிய ஆன்ம ஒளியை வெளிப்படுத்த செய்யக்கூடிய அற்புத கலையை உணர்த்துகிற மூர்த்தி, அந்த மாதிரி மூர்த்தி திருக்கடையூரில் தெற்கு நோக்கி இருக்கும் அது. அது அப்புறம் பார்ப்போம். இப்போ இந்த யோக தட்சிணாமூர்த்தியை மாத்திரம் பார்க்குறோம் இப்போ. அப்போ இந்த சைடில் இருக்க மாதிரி சொல், இந்த யோக தட்சிணாமூர்த்தியை மிக விளக்கமாக அறிய வேண்டும் என்று சொன்னால், குமார சம்பவத்தில் இந்த யோக தட்சிணாமூர்த்தியை ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கார். மன்மதன் போய் சிவபெருமானுக்கு பின்னாடி நிற்கிறான், அவர் எப்படி உட்கார்ந்துருக்காரா, அந்த முத்திரையில் அந்த யோக முத்திரை போட்டு அதில் உட்கார்ந்துருக்கார். அப்படி உட்கார்ந்திருக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு விஷயம் சொல்லலாம் பாருங்க, அதுதான் காளிதாசன். வேறு யாரும் அந்த மாதிரி சொல்ல முடியாது. காரணம் என்ன, காளியினுடைய அருள். அம்பாள் பிரத்யட்சமாக நாக்கில் உட்காந்து பேசினா, கையில் உட்காந்து எழுதினா, காளிக்கு மொழி மேலே அவ்வளோ ஆசை. ஒட்டக்கூத்தம் எழுதும்போது அடியே வாங்கியிருக்கா, அறை வாங்கியிருக்கா, அறைப்பட்ட காளின்னு. அப்படி ஒரு நேசம் காளிக்கு மொழி மேலே. அதனால் வந்து ஏன் இதை சொல்லுகிறேன்னா, இந்த யோகத்தில் உட்கார்ந்துருக்கார். அந்த யோக நிலையை காளிதாசன் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னா, உடம்பு அசைவே இல்லையா, உடம்பு எந்த விதமான அசைவுமே இல்லை. ஒரு மூக்கு இப்போ நம்மளாம் உட்காந்துருந்தா மூச்சு விடுற அசைவு இருக்கும், நம்ம சும்மாவே உட்காந்துருந்தா அந்த அசைவு இல்லைங்கிறான். அந்த மூச்சு விடுற அந்த மூச்சு காற்றை இதயத்தின் நடுவில் நிறுத்தி இருப்பார்கள். இடைகளா பிங்களா சுஷும்னா, சுஷும்னையில் மூச்சை நிறுத்தியிருக்காரா. அதனால் அவர் எப்படி இருப்பார்னா, ஒரு ஜடமாக உட்காந்துருந்தா மாதிரி இருக்கான். சரி, ஜடம்னா தள்ளி விட்டா குப்புற விழுந்துருமோ இல்லையோ, ஒரு ஒரு விஷயம் இருக்கோ இல்லையோ. அது மாதிரி அவன் காண்டிபத்தை பார்க்கும்போது அந்த மூக்கு நுனியில் பார்வையை வச்சுருக்கானா, அந்த கண்ணு வந்து அசையலேங்கிறான். இந்த குருவம் கண்ணிமையார் தேவர்கள், அது வேற விஷயம். ஆனால் இந்த இடத்துல நமக்கு சொல்லும்போது, இந்த கண்ணு மூடவும் இல்லை திறக்கவும் இல்லை, ரெண்டு நுனியும் ஒன்றா சேர்த்துருக்காரு. நாசி நுனியில் அவருடைய பார்வை இருக்குங்கிறான். அவர் அசையாமல் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறான். அவர் கிட்ட போகும்போது மாத்திரம் உள்ளுக்குள் அச்சத்தினால் அந்த காண்டீபத்தை நழுவ விடுகிறார். அந்த வில்லை கீழே போட்டான் பயத்தில். இது எப்படி இருந்தது, இந்த உணர்வு எப்படி இருக்கும், உங்களுக்கு சொல்லும்போது எப்படி புரியும் அப்படின்னு சொன்னால், நல்ல தூக்கத்தில் இருக்கும், நல்லா ஞாபகம் இருக்கு, நல்ல தூக்கம். பக்கத்தில் அப்படி தொப்புன்னு ஒரு கையை தூக்கி போடுறோம், எது மேலே, சிங்கத்து மேலே. அப்படி லேசாக கண்ணை திறந்து பார்க்குறோம், அதோட மூச்சு காற்று நம்ம மூச்சு காற்று மேலே படுது. அப்போவே உயிர் போயிடாது, ஒரு யோசனை தான். அந்த மாதிரி மன்மதன் சிவபெருமானை பார்க்கிறான். அவன் மூச்சு காற்று அவர் மேலே பட்டாலே நாம சுத்தோம் அப்படின்னு பயந்துலே அந்த ஆயுதத்தை கீழே நழுவ விடுகிறான். அந்த பயத்தை சொல்கிறாங்க, மன்மதனுடைய பயம், அவருடைய அசைவற்ற பண்பு, அதுதான் யோக தட்சிணாமூர்த்தி. அப்படி அசைவர அமர்ந்திருத்தல், அவர் சும்மா உட்காந்துல அசைவர, அவர் மூச்சை என்ன பண்ணியிருக்காருன்னா, அப்போ யோகம்ங்கிறது என்ன, சைவ யோகம் என்ன சொல்லுதுன்னா, மூச்சு காற்றை சுடுமுனையில் நிறுத்துகிற பயிற்சியை யோகம் என்கிறது சைவம். அதனால எல்லா ஆலையும் இதுலேயும் போனவனே பிராணாயாமியா அப்படி டக்குன்னு சொல்லிட்டு உடனே காதில் கழிவுச்சு. தவறாக சொல்லலை நான், வேறு தயவு பண்ணி சொல்கிறேன்,
நான் மீண்டும் யாரையும் சூட்டவில்லை, யோகத்தை சூட்டுகிறேன். அவ்வளவுதான். நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த தலை நம்ம கிட்ட இருக்கு, புரிஞ்சுட்டா அதுக்குள்ள போயிடுவோம். நம்ம அதனுடைய அறியாமையினால நம்ம அதை கடந்து போயிடும். ஒரு சிற்பி எவ்வளவு நுட்பத்தை சொல்லியிருக்கான் பாருங்க, அந்த கண்ணு அப்படி வச்சு உட்கார்ந்துருப்பா, அந்த யோக பட்டைய வந்து அடக்கி அப்படியே அசையாம இருப்பா. இதுதான் அந்த சிறப்பு. அப்படி அசையாம இருக்கான்னா என்ன ஆகும்? அசையாம ஒரு மனுஷனை நிறுத்துறோம், இந்த மூச்சு காற்றை இந்த இடத்துல இதயம் சுழல்கிற இடத்துல நிறுத்திட்டாரு, அசைவரருக்கு விழி வந்து அப்படியே பாதி திறந்து இந்த நாசி உண்மையை பார்க்குது. அவர் கையை இப்படி பிடிச்ச மாதிரி யோகத்துல கட்டுப்பட்டு அப்படியே உட்கார்ந்தபடியே இருக்காரு. இதுதான் யோகம்னு அவருக்கு சொல்றாரு. அப்படின்னா என்ன சிறப்புன்னா, மனம் அடங்கினால் மூச்சு அடங்கும், மூச்சு அடங்கினால் மனம் அடங்கும். அதெல்லாம் சரிதான் சார். எதுக்கு இப்ப அடக்கணும்? என்னது எதுக்கு இப்ப அடக்கணும்? மனம் விரைவு, அதை அடக்குவது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. அதனாலதான் காற்றின் அடையாளமாக மானை வகுத்திருக்கிறார். கலைமான் கால் என்று சொன்னால் தமிழிலே காற்று என்பது பொருள். அந்த காற்றுக்கு வாகனமா வாயு பகவானுக்கு சிற்பசாஸ்திரம் மான போட சொல்லியிருக்கு. அப்படியே பறந்து செல்லுகிற வேகம், மிக விரைவாக செல்லக்கூடியது. அந்த காலத்துல அவன் எதை பார்த்தானோ அவனுக்கு புரிய வைக்கக்கூடிய, அந்த காலத்துல நமக்கு புரிய வைக்கக்கூடிய சூழலுக்கு அந்த மானை செய்திருக்கிறார்கள். அதுக்குள்ள ஆயிரம் ஆயிரம் ரகசியம் இருக்கு. ஒவ்வொரு மிருகத்தையும் காட்டும் போது அதுக்குள்ள மிகப்பெரிய ரகசியங்கள்லாம் அதுக்குள்ள இருக்கு, நம்ம பார்க்கல. பவன அசனி அப்படின்னு பாம்புக்கு பேரு, கையில பாம்பை பிடிச்சிருப்பாரு. யோக தட்சிணாமூர்த்தி என்ன பண்ணிருப்பாரு, கையில பாம்பை பிடிச்சிருப்பாரு. அந்த பாம்பை எதுக்கு காட்டுறாங்கன்னா, மலைப்பாம்பு இருக்குல்ல, அவர் பிடிச்சிருக்கிறது சாதா பாம்பு இல்ல, மலைப்பாம்பு. அவர் உட்கார்ந்து இருக்கிறது மலை முகடு. ஒரு ஆசனம் போட்டு உட்கார்ந்து கொண்டா, பஞ்சாசனத்து மேல உட்கார்ந்து கொண்டேதானே, சதாசிவ பரியங்கள் இல்லையா அம்பாளு சொல்றாள், கட்டில் மேல உட்கார்ந்துருக்கான். பத்மாசனம் போட்டுக்க வேண்டியதானே, சிம்மாசனஸ்தாயமா போட்டுக்க வேண்டியதானே, இந்த மலை முகடுல உட்கார்ந்துருக்காரு. அப்படின்னா என்னன்னா, ஆள் நடமட்டம் இல்லாத பகுதியில் மிக உயரமான இடங்கள்ல யோகம் பயிலும். காரணம் என்னன்னா, தூய்மையான காற்றுகள். அப்ப கீழே இருக்கக்கூடிய காற்று மாசுபடுகிறது. எதனால் மாசுபடுகிறது அப்படின்னா, நல்லது கெட்டதுல பிறந்து வரும்போது அதனுடைய மாசுபடுது. அதனால மிக உயரமான இடங்கள்ல தூய்மையான காற்று பகுதியை கட்டி ஆளுகிற பண்பை யோகத்திற்கு சொல்வதற்காக அந்த இடத்துல வச்சுட்டான். மலையாச்சல வாசின்னுமா அம்பாள், மலையா அச்சல வாசின்னு அச்சலம். அந்த மலையங்கிறது காத்து, அந்த உச்சியில வீசுற காத்து, அது தூய்மை, தூய்மையினுடைய விஷயம். அந்த தூய்மையான காற்றை உள்ளுக்கு இழுத்து உள்ளுக்குள்ள அப்படியே வச்சுக்கிட்டார். அப்படியே பாஸ் போட்டு நிறுத்துற மொழியோ டிவியில, அந்த மாதிரி உடம்ப பாஸ் மாதிரி நிறுத்திக்கிட்டார். ஓதுகிற மனது, எப்படிப்பட்ட பிராணனை, இயங்கிக் கொண்டே இருக்கிற பிராணனை. அதனாலதான் மான் அடையாளம். மனதை என்ன பண்ணிவிட்டாருன்னா, முயலகன்னு ஒருத்தனை போட்டு காலில் மிதிச்சுட்டுக்காங்க. ஆனால் இந்த யோக தட்சிணாமூர்த்திக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில சாஸ்திரங்களில் மானை போட்டிருக்கிறதா சொல்கிறான். இது அது பேர் என்ன, ஆமையை போட்டிருக்கிறதா சொல்கிறான். ஆமை, இதை நீங்கள் எங்கே பார்க்கலாம்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் சாதாரண தட்சிணாமூர்த்திகிட்டலாம் பார்க்க முடியல, நீங்கள் ஏதோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லப்படாதோ இல்லையோ. அதனால் திருவையாத்தில் இருக்குது திரு ஐயாறு, தன்னைத்தான் பூசித்தான் இறைவன் பேரே, தனக்குள்ளே தன்னை காண்கின்றான். அந்த சைவ யோகம், அதனால அதுல ஆமையை போட்டிருப்பாங்க. இந்த ஆமை எதன் குறியீடுன்னு, அடக்கத்தின் குறியீடு, கங்கையின் குறியீடு, பாதாளத்தின் குறியீடு, ஆற்றலின் குறியீடு, ஆயுஷின் குறியீடு. ஆமை வெகு நாட்களுக்கு வாசக்கூடியது. அது அஞ்சு நிமிஷம், அஞ்சு தடவை தான் நிமிஷத்துக்கு மூச்சு விடும். அது அப்படி மூச்சு விடுறதுனால வெகு நாளைக்கு வாழக்கூடிய, மற்ற உயிரினங்களை விட வெகு நாளைக்கு வாழக்கூடிய பண்பை பெற்றது. மலை போன்ற உறுதியான பண்பை பெற்றது. ஐம்புலன்களையும் அடக்குவதற்கு ஆமையை குறியீடாக சொல்கிறார்கள். கூர்மாவதாரம் மகாவிஷ்ணு மலையை தாங்கிறார், உறுதி அமிர்தத்துக்கு காரணமானதுன்னு சொல்கிறார்கள். மரணமற்ற பெருவாழ்வுக்கு காரணமாக இருக்கின்ற ஆமை, புரிஞ்சுக்கணும் நீங்க. ஆமை எதனுடைய குறியீடு, புவியின் குறியீடு. கச்சபாதாரம் சும்மா இல்லை, ஏதோ மகாவிஷ்ணு வந்து ஏதோ வந்தார், ஏதோ எடுத்தார்கள் இல்லை, அதுக்குள்ள ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் நமக்கு தெரியல, அதுக்குள்ள நம்ம போறோம். இப்ப இந்த இடத்துல இந்த ஆமை என்கின்ற விஷயம் எவ்வளவு தூரம் பாருங்க, மனம், அதாவது காற்று ஓரிடத்திலே நிற்றல், காற்று இல்லாத இடத்துல நம்ம இருக்க முடியாது.
காற்று அசைந்து கொண்டிருக்கும், மேலே போகும் கீழே வரும். அந்த காற்றுல எவ்வளவு ரகசியம் இருக்கு பாருங்க. மேலே வந்தா ஏப்பங்கிறான், கீழே வந்தா அதுக்கு வேற பொருள் சொல்றான். அப்படிதானே, பூச்சை இழுத்துன்னு விட்டுருந்துருந்தா அதுக்கு வேற அர்த்தம், ஒரே தெரியா விட்டுட்டான்னா வேற அர்த்தமா சொல்லிடுறான். டாக்டர் சர்டிபிகேட் கொடுக்கறதே மூச்சை வச்சுதான் கொடுக்குறாரு, இருக்கா போயிட்டா அப்படின்னா. அப்ப அந்த காத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கும் அப்படிதானே. அதே மாதிரி அதை மாற்ற கற்றிருக்கிறார்கள் நம் பெரியவர்கள். ஒரு ஆற்றலை உடல்ல எங்க வேணாலும் தங்க வைக்கிறதுக்கு கத்திட்டான். மூச்சு காத்த அடக்கிறதோட மாத்திரம் இல்லாம எந்த பகுதியில வேணாலும் நிறுத்தலாம். அந்த அந்த உறுப்புல கொண்டு போய் அதை நிறுத்தினா அந்த உறுப்பு வலுவுறும். அந்த உறுப்பு வலுவுறுவதனாலே அதனால இருக்கக்கூடிய வியாதியை மூச்சினாலே உடம்புல இருக்கிற எல்லா வியாதியும் நிவர்த்தி பண்ணிடலாம். உடம்புல ஒவ்வொரு இடத்துல வியாதி இருக்கு அப்படின்னு சொல்றா, இந்த பகுதி எந்த உறுப்புல வியாதி இருக்கு அப்படின்னு இப்ப கண்டுபிடிக்கிறா, டயாலிசிஸ் சிஸ்டத்துல இந்த இடத்துல இப்படி பாதிக்கப்படுதுன்னு, அந்த இடத்துக்கு இந்த மூச்சின் ஆற்றலை கொண்டு சொல்லக்கூடிய பண்பை இந்த மூச்சு கலை உணர்த்துகிறது. இதை நம்ம அப்படியே விட்டுட்டோம், இது தொடர்பா ஏதோ ஒரு ஆய்வு பண்றா, ஒரு மாணவர்கள் எடுக்கிறா, அதை தொடர்ந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கேன் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொன்னா, அது சாதாரணமா ஒரு வேகத்துல ஒரு பகுதியை ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறான், ஒருத்தர் கால் உடஞ்சு போச்சு, அவசரமா அஸ்வினி தேவர்களை கூப்பிட்டு இரும்பு கால் அவனுக்கு வச்சு செட் பண்ணி அவனை திருப்பி யுத்தம் பண்ண சொல்றான்னு சொல்றான். எப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. நாம இப்ப லேட்டஸ்ட் மெத்தட் கால் இல்லைன்னா அதை ஏதோ பண்ணி ஏதோ பண்றான். இந்த டெக்னாலஜி அப்பவே யூஸ் பண்ணிட்டான், பயன்படுத்திருக்கான். ஒரு திடீர்னு ஒரு ஒரு அசரத்தை போட்டா எல்லாரையும் மயக்க வச்சுட்டு போயிட்டான். அவர் போய் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வர்றாரு. அப்படியே அவன் திருப்பி அந்த ப்ரீத்திங் சிஸ்டம் ஒரு சமூகத்தையே நிறுத்தி வைக்கிற பொண்ணு, ஒரு பெரிய ஆற்றல். உடனே ஒரு போர்க்களம்னா ராம ராவணையோர் யுத்தம், ராம ராவணையோர் இதான் வடமொழியில் அழகு. ராமனும் ராவணனும் சண்டை போட்டது எப்படி இருக்குன்னா, ராமனும் ராவணன் மாதிரி சண்டை போட்டது மாதிரி இருந்ததுன்னா, இப்போ சாதாரணமாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் விஷயம் என்னென்னா, அது மாதிரி முன்னையும் கிடையாது பின்னையும் கிடையாது என்றைக்குமே கிடையாது. அந்த மாதிரி யுத்தம் பண்ணவா ரெண்டு பேரும், அவனை மாதிரி இவன் அடித்தான்லாம் சொல்ல முடியும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறேன், ராம ராவணையோர் யுத்தம், ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடந்தது. எப்படி இருந்ததுன்னா, ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடந்த மாதிரி இருந்தது. அதுக்கு சமமானது முன்னுமில்லை பின்னுமில்லை இனியுமில்லை எப்பொழுதும் இல்லை. என்ன என்ன மாதிரி ஒரு அழகு பாருங்க, ராமாயண வார்த்தை ஒரு சொல்லு தான். உடனே ராமாயணம் பேசுறேன்னு சொல்லாதீங்க, அதுக்குள்ள விஷயம் நம்ம இந்த இடத்துல. இப்போ ஏன் இதை சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த மூச்சு காற்றை உடலில் எந்த பகுதியிலும் நிறுத்த கற்றுகிற யோகக்கலை, அதன் மூலம் உடலில் இருக்கக்கூடிய அசைவுகளை சரி செய்து கொள்ளுகிற கலை, அதன் மூலம் ஆயுளை நீட்டித்துக் கொள்ளுகிற கலை, அதன் மூலம் உடலை விட்டு வெளியிலே வந்து மீண்டும் உள்ளே செல்லுகிற கலை. என்னது இந்த மூச்சு உண்டி நம்ம வசப்பட்டதுன்னா, பரமசிவனுடைய உடம்பு சட்டை மாதிரி, அவர் எடுத்து போட்டுக்குவார் திருப்பி கயட்டிக்குவார். ஆனா நம்மளால கயட்ட முடியும், திருப்பி போட முடியும், எல்லாராலையும் கயட்ட முடியும் ஆனா திருப்பி போட முடியும். இறைவன் உணர்த்தினாலே அங்கே உணர முடியாது. அதனாலதான் விஷ்ணுவுடைய யாக்கையை தரிச்சுருப்பார். ஆம ஓடு நித்தியத்துவம் வாய்ந்தவன் விஷ்ணு, அதனால அது அழியில. அந்த உடம்புக்குள்ள போகும்போது அந்த உபாதி இருக்கு, அந்த உபாதியை நிவர்த்தி பண்ணி அந்த ஓட்டை தான் தரிச்சுக்க. ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒவ்வொரு எச்சம் சிவபெருமானிடத்து தரிக்கப்பட்டிருக்கும், அதை சிற்ப சாஸ்திரம் தெளிவாக சொல்றது. அதில் அந்த அந்த ஆமைய பாதத்துக்கு கீழே போட்டிருப்பான், அந்த யோக தட்சிணாமூர்த்தி கீழே இந்த ஆமையை போட்டிருப்பான். இவாளுக்கு ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, எந்த உடம்புக்குள்ளேயும் இவாளால் போக முடியுமா, எந்த உடம்புக்குள்ளேயும். இறந்தவா உடம்பு கூட இருக்குன்னு வச்சுங்களேன், அவன் இவன் மட்டுக்கே அதுக்குள்ளே போயிடலாம். அதை எடுத்து நான் அவள் பயன்படுத்திக்கிறான், தன்னுடைய உடம்பை கைட்டு இருக்கிறான். அவள் என்னென்னா டூ வீலர் மெக்கானிசம் மாதிரி எல்லாம் டிசம்பிள் பண்ணி திருப்பி அசம்பிள் பண்ணி சரீரத்தை மாட்டிக்கிறான். அந்த மாதிரி யாக்கையை நிலைப்படுத்தி வைப்பதற்கு உண்டான ஒரு யோக கலை. யோகம் என்ன பண்ணோம்னா, யோகத்துக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, ஞானம் ஆன்மாவை வளர்க்கும், யோகம் சரீரத்தை வளர்க்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், உடம்பினுள் உள்ளே உரு பொருள். இந்த உடம்பே வச்சுக்கிறேங்கிற 3000 வருஷம் வாழ்ந்தாலும் யோகம், அந்த யோகத்தினால வச்சுக்கலாம். அவன் வந்து அந்த உடம்பை அப்படியே பதிச்சுட்டு அப்படியே சமாதியில் விட்டு அடுத்து எடுத்துக்கிட்டு போயிடுவான்.
ஒரு 20 இடத்துல அகஸ்தியர் சமாதி இருக்கிறத பார்க்கலாம். அந்தந்த உடம்பை எடுத்துக்கோ, அப்படி அப்படியே விட்டுட்டு போயிடுவான். அது இருக்கிற இடம் நமக்கு க்ஷேமத்தை செய்யும். சமாதி ஸ்தலம்னு சொல்றா. ஏன் இதை சொல்லுகிறேன்னா, இந்த யோக கலை மூச்சை தன்மையப்படுத்தி உடலிலே எந்த பகுதிக்கும், ஏன்னா தியானம் அப்படின்னு உடம்பு முழுக்க இருக்கு, அதுலேருந்து வந்த வார்த்தை தான் வியாதி. அபானன் கீழ் நோக்கி வாய், உதானன் மேல் நோக்கி வாய், சமானன் சமன்படுத்துகிறவர் வாய், வாத பித்த கபம், வாதம் அதிகமாக போயிடுத்துனா உடம்பு ஒரு விதமான உபாதி எல்லா பிரச்சனையும். இது எல்லா விதமான இப்போ ஒன்றும் இல்லை, பெரிய ஆளுகள்லாம் பாருங்க, சாதாரணமாக சொல்கிறேன், வாதம் அதிகமாக ஆயிடுச்சுன்னா கால் மூட்டு வலி வந்து நம்ம என்னமோ சும்மா இருக்க மாட்டோம், ஏதாவது உருளைக்கிழங்கு வாழைக்காய் ரெண்டு பஜ்ஜியை போட்டு எண்ணெயோட கலந்து ஒரு அடி அடி 50 வயசுக்கு மேலே அது இல்லைடா வயிற்றுக்குள்ளே சாப்பிட்டது காலுக்கு வலிக்குமேனு பார்த்தோம். அந்த மாதிரி இந்த வாயுவை, அந்த மாதிரி எத்தனை வாயு உடம்புக்குள்ளே இருக்குன்னா 14 வாயு இருக்குங்கிறான், 14 வாயு இருக்குண்ணா. அந்த 14 வாயு சுரூபத்தையும் அடக்குகிற மிகப்பெரிய யோக பைரவராக காட்சி தருகிறவர் திருவன்காட்டு அகோர அஸ்திரமூர்த்தி. 14 பாம்பு இருக்கும் அவர் உடம்புல. பவனாசனி, ஏன்னா மலைப்பாம்பை சொன்னனா, இந்த மலைப்பாம்பு என்ன பண்ணுவான், நகராதான், அதனுடைய கிட்ட வரக்கூடிய அந்த ஜந்துக்களை தன்னுடைய காற்று மூச்சு உள்வாக்கு இழுத்தலினால் ஒரு உசிரியே உள்ள இழுத்து உள்ள முழுங்குவான், அவ்வளவு வல்லமை அந்த காற்று இழுக்கக்கூடிய. அதை தான் உதாரணமா அவர் கையில பிடிச்சிட்டு இருக்காரு, காற்றை உள்ளிழுக்க, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குழியில் சொல்றான், குடிக்கிறான் காற்ற, அந்த காற்றை பிடிக்கிற கலையைத்தான் சைவம் யோகம் என்று சொல்லுது. பதஞ்சலி ஒரு விதமாக சொல்கிறார், இது ஒரு விதமாக சொல்கிறார். நம்ம சொல்கிறது சைவ யோகம் பார்க்குறோம், அதில் பார்க்குறோம், அதில் பிராணான் ஆயமிய அப்படின் பிராணனை முழுவதுமாக ஒடுக்குவது, மனதை இடக்குவதுன்னு சொல்லியிருக்கலாமே. ஆயமியம்னா யம உபரமே அடக்கி ஒடுக்கிறது, எதை பிராணம், பிராணனை நம்ம சௌரியத்துக்கு இருக்க வைக்கிறது. எப்படி அப்படின்னா, ஒரு கருங்கல்லுக்குள்ளே பிராணனை நிறுத்துறோம், வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக, அப்போ பிராணபிரதிஷ்டை பண்ணுங்கிறான், ஒரு யந்திரத்துக்குள்ளே நிறுத்துங்கிறான் பிராணப்பிரதிஷ்டை. அதுக்கு பேர் வந்து கும்பாபிஷேகம்னு சொல்லலையே, அந்த கும்பாபிஷேகத்திலே பிராணப்பிரதிஷ்டை தானே பண்ணுறா. அப்போ பிராணன் என்பது மிக முக்கிய கலையாக இருந்திருக்கிறது. அப்போ சிவகோயிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிலைக்குள்ளேயும் யாருடைய பிராணனோ என்ன இருக்கு, இருக்கு, அவர்கள் இறைவனாக இன்று வரை இருக்கிறார்கள். பூங்குழி கலைய நாயனார், அபிராமி பட்டர், காரி நாயனார், சந்திரபூஷண ராஜா, மார்க்கண்டேயர், வாழலாம் பிராணஸ்வரூபமாக இன்றைக்கும் எங்கே இருக்கா, அங்கே இருக்கா. நம்மளுடைய பிரஜையை அவளால் புரிஞ்சுக்க முடியும், அவளுடைய பிரஜையை தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும், அதான் பிரச்சனை. அப்போ அந்த யோக கலையை மிக அற்புதமாக உபதேசிக்கிறார் சிவபெருமான். அந்த சாமியை நாம் கும்பிட்டா என்ன பலன் அப்படின்னா, அவர் எதை வேண்டுமானாலும் காய சித்தி அருளக்கூடிய, உடம்பு வியாதி இருக்காது, நீண்ட ஆயுள், அந்த மாதிரி உடல் சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் இது தீர்க்கும். இந்த யோகம் வந்து ரொம்ப முக்கியம், வந்து ஆன்மாவுக்கு முக்கியத்துவம் ஞானம், இது யோகம். சரீரத்தை நெடுநாள் வரைக்கும் நீள வைக்கிறதுக்கு சரீர பிரஜை, இறந்த பின்பும் சரீரத்தை நன்கு அறியக்கூடிய பிரஜை. இறந்து போயிட்டா எல்லா ஆன்மாக்களுக்கும் தான் எங்கே பிறந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடும். ஆனால் இந்த யோகத்தில் உள்ளவாளுக்கு இந்த கூட்டிலேருந்து வந்தோம், இந்த வம்சத்துலேருந்து நான் வந்தோம், திருப்பி அதே வீட்டுக்கு போயிடுவான். நான் இந்த இடத்துல இருக்கேன், எங்கடா இங்கே தூங்கிட்டு இருக்கேன், உடம்ப இந்த கூட்டில் போட்டிருக்கேன், இதை சரி பண்ணிட்டு போன அவங்ககிட்டே சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு வல்லமை மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள். இதில் வந்து ஒரு சில சன்னியாசிகள் அந்த மாதிரி இருந்திருக்கா, அந்த சன்னியாசிகள் வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஸ்மசானத்தில் இருந்திருக்கா, அந்த பிராணன் இறந்த பிராணனை அவள் பிடிக்க கற்றுருக்கான். ஏதோ ஒரு உயிர் போகிற அந்த விஷயத்தை வந்து அவள் பிடிச்சி பயன்படுத்த கற்றுருக்கான். அப்படி பயன்படுத்துறதுனால எதிர்கால அறிவியை அறிந்தவர்கள், சாதாரண உலகியல்ல சொல்கிறேன், இப்போ பரமசிவனுக்கு வந்து நான் எதிர்காலம் தெரியாமல் இருக்குமான்னு, அந்த விஷயம் இல்லை. அந்த மாதிரி காயசித்தினாலே எதிர்காலத்தை அறிகின்ற பண்பையும், ஆயுளை நீட்டிக்கொள்ளுகிற பண்பையும், வியாதியை போக்குகிற பண்பையும் அருளுகிற ஒரு மகாதேவதையாக யோக தட்சிணாமூர்த்தி இருக்கிறார். வணங்கி பெயர் பூர்வமாக அயம் தர்மஹாத்ரோத்தராபிவிருத்திரஸ்து. அடுத்த வார சிந்தனையாக ரகுலேஸ்வரன், அயம் தர்மஹாத்ரோத்தராபிவிருத்திரஸ்து.